கும்பராசிக்கு பாத சனி, அப்போ இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். அப்போ ஏழரை சனி முடிவுக்கு வரும் காலகட்டம். இப்போ ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ரெண்டரை வருஷம், அந்த காலகட்டத்துக்கு தான் இப்போ நீங்கள் வர்றீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இப்போ குடும்பத்தோட ஒன்று சேருவாங்க. அடுத்து குடும்பத்துக்குள் பிரிவினை இருந்தது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் சேர்க்கை உண்டு. அடுத்து வீட்டில் நபர்கள் சேர்க்கை உண்டு, உறவினர்கள் சேர்க்கை உண்டு. இவ்வளவு நாள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க. பேரலாக மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் அப்படிங்கறதுதான் இப்ப உங்களுக்கான பலன். மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே பாதச்சனை காலகட்டங்கள்ல உடல் சோர்வு அதிகமா இருக்கும், தூக்கம் அதிகமா வரும், ரொம்ப அலட்சியமா லேசியா இருப்பீங்க, அதுல இருந்து வெளில வாங்க. பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அருண் கார்த்திக். இப்போ நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சனி பகவான் மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த காலகட்டம்னு பார்த்தா கும்பராசிக்கு பாத சனி, அப்போ இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். அப்போ ஏழரை சனி முடிவுக்கு வரும் காலகட்டம். இப்போ ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ரெண்டரை வருஷம், அந்த காலகட்டத்துக்கு தான் இப்போ நீங்கள் வர்றீங்க. இப்போ இந்த பாத சனி அப்படின்னா இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதைத்தான் நம்ம பாத சனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சனி பகவான் எப்போதுமே ஏழரை சனி தொடங்கினதையும் ரொம்ப கஷ்டத்தையும், அடுத்து நடுப்பகுதியில் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதையும், அடுத்து கடைசியாக அந்த பாத சனியில் என்ன பண்ணுவார், அபரிவிதமாக கொடுத்துட்டு போவார். அதுதான் இந்த சனி பகவான். அதாவது கஷ்டப்படுத்தி அடுத்து உங்களை நல்ல இடத்துக்கு உட்கார வச்சுட்டு போகக்கூடியது தான் இந்த ஏழரை சனி முடிவுக்கு வரும் காலகட்டம். அப்போ இந்த பாதச்சனி காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்கானங்களுக்கான மார்க் சதவீதம் என்ன அப்படின்னா 65% நற்பலன்கள், 65% உங்களுக்கு பாசிட்டிவான பலனாக இருக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்றுன்னா நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வருமானம். வருமானம் அப்படின்னால என்ன, மணி. அப்போ தனஸ்தானம் தான் ரெண்டாம் இடம், அந்த இடத்துக்கு தான் சனி பகவான் போகிறார். அப்போ என்ன, தனம் வரும், பணம் வரும். அப்போ எப்படியெல்லாம் பணம் வரும், ஒன்று வருமானம் மூலியமாக வேலைக்கு போய் பணம் வரும், இல்லைன்னா பிஸ்னஸில் பணம் வரும், அடுத்து லோன் போட்டு பணம் வரும், ப்ராப்பர்ட்டி சேலாகி பணம் வரும். அப்போ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா யாராவது உங்களை உறவினர்கள் யாராவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படியோ ஒன்று உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆனது பணம் வந்துடும். அப்போ தனம் வரும் காலகட்டம். அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதா, வீடு வாங்குறதா, பிஸ்னஸில் போடுறதா அப்படிங்கிறத உறவினர்களுடன், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுடன், கணவன் மனைவியுடன், நண்பர்களுடன், யார் உங்கள் வெல்விஷரோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி கலந்தாலோசித்து, இதில் ஆல்ரெடி கை தேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பணம் வரும், அந்த பணத்தை நீங்கள் கவனமாக கையாண்டு ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணிங்கன்னா அது இன்கமாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். என்ன இது பாதச்சனையாக இருக்கிறதுனால என்னென்னா வருமானம் வரும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். நீங்கள் அதிகம் எஃபர்ட் போட்டு நிறையா ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. இந்த பாதச்சனை காலகட்டத்தில் இந்த இரண்டாம் இடம்ங்கிறது ஃபஸ்ட்டு தனம், அப்போ தனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து குடும்பஸ்தானமும் இரண்டாம் இடம் தான். அப்போ குடும்பஸ்தானம்னா குடும்பம் அமையும். அப்போ மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க இப்போது மேரேஜ் நடந்துடும். அடுத்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இப்போ குடும்பத்தோட ஒன்று சேருவாங்க. அடுத்து குடும்பத்துக்குள் பிரிவினை இருந்தது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் சேர்க்கை உண்டு. அடுத்து வீட்டில் நபர்கள் சேர்க்கை உண்டு, உறவினர்கள் சேர்க்கை உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களை தேடி வருவாங்க, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ இப்போ உங்களை தேடி வருவாங்க. அப்போது இப்போ வந்து குடும்பஸ்தானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாக்குஸ்தானமோ இரண்டாம் இடம் தான். அப்போ இவ்வளவு நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க. நீண்ட நாள் வந்து நீ இதை சொன்னையில நீ இதை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவ பெயரும், உங்களோட பேரை வந்து ரிப்பேர் பண்ணாங்க. இனிமேல் தான் நீங்கள் சொன்னதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எந்த ஒரு ஒர்க்கும் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் சொன்னதை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து நீங்கள் சொன்னதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் என்ன, அதிகம் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அடுத்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பாதச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால என்னென்னா அதிக முதலீடு பிஸ்னஸ் போடாமல் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக அதிகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லை முதலீடு நான் போட்டே ஆகணும்னா சிறு முதலீடுகள் போட்டு அதில் லாபம் எடுத்து அதை வச்சு நீங்கள் ரன் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பு. அடுத்து பேரலாக மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கான பலன். அப்போ என்ன,
பல விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே கன்ஃபைன் பண்ணி ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தி அதில் வெற்றி பெறக்கு பாருங்கள். அடுத்து இன்னும் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சிகள் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ வந்து இன்னும் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் விஷயங்கள் பண்ணி இன்கம் பார்த்துக்கலாம். இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை வச்சு எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். அடுத்து மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே பாதச்சனை காலகட்டங்களில் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், தூக்கம் அதிகமாக வரும், ரொம்ப அலட்சியமாக லேசியாக இருப்பீங்க, அதிலிருந்து வெளில வாங்க. அப்போது என்ன, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணணும், நிறையா எஃபர்ட் போடணும், ஒரு பக்காவாக எக்ஸிக்யூஷனுக்கு எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஒரு பிளானர் வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், நான் என்னென்ன பண்ணணும், எக்ஸசைஸ் எப்போ பண்ணணும், படிக்க எப்போ செய்யணும், கிளாஸ் எப்போ போகணும், அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்யூலை ப்ராப்பராக போட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமே பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே சனி பகவான் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் லேசியாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து பிரிஸ்க் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்க முறையையும் நீங்கள் மாற்றிக்கணும். வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இப்போது ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, அப்போ பல விஷயங்கள் பல முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போது நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேலை தேடி போகிறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் முயற்சிகள் எடுங்க. அப்போ இந்த காலகட்டம் என்ன, முயற்சி அதிகம் போட வேண்டும், நிறையா வந்து எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, வெற்றி கிடைக்குது. அப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க தான் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒன்றாவது நம்ம பாஸ் பண்ணுவேன், அதை வச்சு இறைவனுக்கு வந்து நீங்கள் நன்றி செலுத்தணும். ஏன்னா நிறைய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் இறைவன் அட்லீஸ்ட் கஷ்டப்பட்டாலாவது உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுறார், அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பாதச்சனை காலகட்டங்களில். அடுத்து காதல் அப்படின்னு பார்த்தா காதலில் வந்து சிறு இடர்பாடுகள் உண்டு, சிறு பிரச்சனைகள் உண்டு, அடுத்து சிறு பிரேக்கப்ஸ் வருது. அப்போ அதெல்லாம் யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய வித்தையும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் கையாண்டு கரெக்டாக அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஆணி வேறு என்னன்னு பார்த்து அதை சரி செய்யணும். இந்த காலகட்டத்தில் மது மாது சூது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடுவார், சனி பகவான் வந்து அதுக்கு உண்டான கர்ம பாதிப்புகளையும் தண்டனையும் கொடுத்துருவார். அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா இறைவன் வந்து சனி பகவான் இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த காலகட்டம்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும், அதாவது நம்ம வந்து துன்பத்தை நீக்கி இன்பத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் சுயநலமாக இருக்கக்கூடாது, அடுத்து நம்மளுடைய ஒரு குறுகிய வட்டத்திலேருந்து வெளில வரணும், நம்ம ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா இந்த பாதச்சனி காலகட்டத்தில் சனி பகவான் நமக்கு ரொம்ப கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவார். இப்போ இந்த காலகட்டம்னு பார்த்தா அடுத்து உடல் நலம், உடல் நலம் இந்த காலகட்டத்தில் சிறு இடர்பாடுகள் வந்து அடுத்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சனி பெயர்வு உடலில் வந்து சோர்வுகளையும் இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் நிறைய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் தரும். அடுத்து போக போக ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் தாண்டினையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் நலம் வந்து மேம்பட ஆரம்பிச்சிடும். அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்துடும், ஆனால் அது சரியாயிடும். அடுத்து தலைவலி தொந்தரவு வரும், சரியாயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும், இயற்கை சார்ந்த உணவு முறையிலேயே, ஏன்னா உணவே மருந்து தான். அப்போ இப்போ தான் வந்து யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, அப்போ உடம்புக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு பாருங்கள், அதை சாப்பிட்டாலே போதும். உணவு கட்டுப்பாடு நம்ம சரியாக இருந்துச்சுனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிதி சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பண நெருக்கடி வருது, ஆனால் இறைவன் தக்க நேரத்தில் உதவி செய்வார், நம்ம மேலே வந்துடும். அப்போ எனக்கு பணப்பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பணப்பிரச்சனையை சரி செய்ய இறைவன் வழிகாட்டுவார், அந்த வழியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை அதிகம் வட்டிக்கு வெளில பணம் வாங்காதீங்க. லோன் போட்டு எந்த விஷயத்தை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வட்டிக்கு வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அப்போது வட்டி வந்து நம்ம அதிகம் கட்டாமல் கம்மியாக கட்டுற மாதிரியே நம்ம பிளான் போட்டோம்னா இன்னும் இந்த சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து நாட்டம் அதிகம் செலுத்தணும். இந்த காலகட்டம்னு பார்த்தா வருமானம் உயரும் காலகட்டமாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் நிறைய நம்மளை தேடி வரும். இந்த காலகட்டம் வந்து இன்னும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்ம செல்வநிலை உயர்றதுக்கு இறைவன் நிறைய பாதைகளை காட்டுறார். ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடியது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்க இதுதான் வந்து எல்டர் சைனில் கடைசி பகுதி, இந்த பகுதியை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். உங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை
பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அப்போ சனிக்கிழமை பைரவர் போய் கையெடுத்து பைரவருக்கு அர்ச்சனை செய்வது, பைரவருக்கு அபிஷேகம் செய்வது, நாய்களுக்கு உணவளிப்பது, அடுத்து காக்கைகளுக்கு உணவளிப்பது. ஏன்னா பைரவரின் வாகனம் எது? நாய். அப்போ நாய்களுக்கு உணவளிப்பது, இதெல்லாமே பறவைகளுக்கு உணவளிப்பது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தள்ளித்தரும். அப்போ 7.5 சனி முடிவுக்கு வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம். பாதச்சனி வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுருன்னு பயப்படாதீங்க. பாதச்சனி வந்து ஒரு பாதம் தான், நம்ம வந்து நிற்கிறதுக்கு உண்டான பேஸே நம்மளுடைய பாதம் தான். அப்போ இனி தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் ஃபார்ம் ஆக போகுது. நீங்களோட அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு பேஸ் டைமே வந்து இந்த காலகட்டம் தான். அப்போ இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். நேர்மை உண்மையே கரெக்டாக கடைபிடிங்க, உழைக்க தயங்காதீங்க. இந்த சனி பகவான் உங்களில் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துவார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.